பார்க்க போறது நுரையீரல் கேன்சர் எதனால் எப்படி ஏற்படுகிறது, அதன் ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, அதனை கண்ட்ரோல் பண்ற உணவு வகைகள், நுரையீரல் கேன்சர் வராமல் தடுக்க என்னென்ன உணவு வகைகளை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம், இந்த டிப்ஸ் நாங்க நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், நுரையீரலின் ஃபங்க்ஷன் என்ன, நுரையீரல் என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க, அப்போதான் அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள உருவாகும். ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோம், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் போன்ற பல்வேறு வாயுக்கள் அடங்கிய வெளிக்காற்றானது சுவாச குழாய் வழியே லங்ஸ் அடையுது. அதாவது நுரையீரலுக்குள் வந்த இந்த காற்றிலிருந்து ஆக்சிஜனை மட்டும் தனியே பிரித்தெடுத்து அதனை இரத்த அணுக்களுடன் சேர்த்து வெளிக்காற்றிலிருந்து வரும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் போன்ற பல்வேறு வாயுக்கள் கலந்த வெளிக்காற்றானது சுவாச குழாய் வழியே லங்ஸ் வந்து அடையுது. அந்த நேரத்துல நுரையீரலானது அந்த காற்றிலிருந்து ஆக்சிஜனை மட்டும் தனியே பிரித்தெடுத்து இரத்த அணுக்களுடன் சேர்த்து நல்ல இரத்தமாக மாற்றி இதயத்துக்கு அனுப்புது. அப்போ நுரையீரலினுடைய ஃபங்க்ஷனை பாருங்க, ஒரு மனுஷன் ஆரோக்கியமா வாழணும்னா நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், எந்த தடையும் இல்லாமல். அது மட்டும் இல்லாம இதயம் தொடங்கி உடல் முழுவதும் பயணித்து வரும் கெட்ட இரத்தத்தை மீண்டும் சுத்திகரித்து ஆக்சிஜன் கலந்த நல்ல இரத்தமாக மாற்றி இதயத்துக்கு அனுப்புற பணியையும் நுரையீரல் செய்யுது. சோ நுரையீரலினுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த நோய் நொடியும் வராது. என்னென்ன அறிகுறிகள் இருந்தா நுரையீரல்ல பிரச்சனை வரும், என்னென்ன பிரச்சனை வரும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. நிமோனியா, ஆஸ்துமா, சைனஸ், காசநோய் போன்ற நோய்கள் நுரையீரல்ல பிரச்சனைகள் ஏற்பட்டால் வரும் நோய்கள். இதன் ஆரம்ப அறிகுறிகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. தொடர் இருமல் வரும், அந்த இருமல் காரணமாக நெஞ்சு வலி ஏற்பட்டு அந்த வலியானது தோள்பட்டை வரைக்கும் பரவும். மேலும் சாதாரண வேலைகள் செய்யறோம் இல்லைங்களா, அப்பவே மூச்சு திணறல் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருமல் வந்துகிட்டே இருக்கும் போது அப்ப வர சளியானது மஞ்சள் நிறமாகவோ சம்டைம்ஸ் ரத்தம் கலந்தோ வெளியேறும். அப்படி வர சளியோ பாத்தீங்கன்னா துர்நாற்றத்தோடு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நமக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் வந்திருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ற சிம்டம்ஸ். இந்த மாதிரி பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா மூச்சு குழாய் குறுகி மூச்சு திணறல் ஏற்படும். இதே மூச்சு திணறல் சத்தத்துடன் ஏற்பட்டால் இது ஆஸ்துமாவின் அறிகுறியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நுரையீரல்ல பிரச்சனை உள்ளவங்களுடைய கால்கள்ல பாத்தீங்கன்னா வீக்கங்கள் இருக்கும், கொலுசு போடுற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் வீக்கங்கள் ஏற்படும். அந்த மாதிரி கால்களில் வீக்கங்கள் ஏற்பட்டால் அது நுரையீரல்ல பிரச்சனை உள்ளதற்கான சிம்டம்ஸ். சோ அதற்குரிய டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்கிற மெடிசன்களோடு சில உணவியல் மாற்றங்களை மேற்கொண்டால் கண்டிப்பா நுரையீரல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது நுரையீரல் கேன்சரின் சிம்டம்ஸ், அது எதனால் ஏற்படுகிறது, நுரையீரல் கேன்சர் எதனால் ஏற்படுகிறது, அதனுடைய சிம்டம்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ற உணவு வகைகளை தாங்க இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நுரையீரல் கேன்சர் என்பது நுரையீரலில் உள்ள திசுக்களின் கட்டுப்பாடற்ற உயிரணு வளர்ச்சி தான் நுரையீரல் கேன்சர். பெரும்பாலான நுரையீரல் கேன்சர் பாத்தீங்கன்னா ஸ்கின்னுடைய மேல்புற உயிரணுக்களுடன் சேர்ந்து நிறைய பெருகுது. அப்படி பெருகும் போது நுரையீரலின் தீவிர புற்றுநோயாக மாறுது. ரெண்டு டைப்ல இருக்குது, ஒன்னு வந்து நுரையீரல் உள்ள திசுக்கள்ல உள்ள உயிரணுக்கள் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியினால் ஏற்படுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுடைய உயிரணுக்களுடன் சேர்ந்து அதிகமாக பெருகும் போது அது தீவிர நுரையீரல் கேன்சரா மாறுது. இதுதான் நுரையீரல் கேன்சர் என்பது. இப்போ இதை கண்ட்ரோல் பண்ற டிப்ஸ், அதுக்கு முன்னாடி எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதுக்குரிய டிப்ஸ் பார்ப்போம், உணவியல் மாற்றங்களை பார்ப்போம். யாருக்கெல்லாம் இந்த லங்ஸ் ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம மாசுபாடான காற்றை சுவாசிப்பதினால் பிரச்சனைகள் வரும். ரேடான் வாயுனாலும் இந்த
நுரையீரல் கேன்சர் வரும். அது மட்டும் இல்லாம ஜெனெடிக் பேஸ் அப்பா தாத்தா பாட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி நுரையீரல் கேன்சர் இருந்ததுன்னா நமக்கும் வர வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா புகை பிடிப்பவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகம் வரும். பர்டிகுலர்லி லேடிஸ்க்கு. அது ஏன் கேட்டீங்கன்னா புகையிலையில உள்ள கார்சினோஜெனிக் எனும் வேதிப்பொருள் ஆண்கள் டிஎன்ஏக்களை விட பெண்கள் டிஎன்ஏக்களை உடனே அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோட்பாடே வச்சிருப்பாங்க, ஜென்ஸுங்க தான் சிகரெட் பீடி புகையிலை இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும், லேடிஸ் அந்த பக்கமே போக கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுலயே ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. இந்த கார்சினோஜெனிக் என்ற வேதிப்பொருளானது உடனே நம்மளுடைய பெண்களுடைய டிஎன்ஏக்களை பாதிக்க வைக்கும், அதனால நுரையீரல்ல கேன்சர் உருவாகும். அதற்காக தான் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம், பெண்கள் சமத்துவம்னு சொல்லிட்டு, அதாவது ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸுகளை விட லேடிஸ் நிறைய இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது எடுத்ததுல பாத்தீங்கன்னா கணக்கு எடுத்ததுல பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு நிறைய நுரையீரல் கேன்சர் வந்திருக்கு. அதுக்கு காரணம் புகைப்பிடிக்கிறது. அததான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே பெண்கள் இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டுப்பாடு விதிச்சாங்க. அதுலயும் ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இப்போ நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறிகளை பார்ப்போங்க. வறட்டு இருமல் இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், அந்த இருமலுடன் கூடிய சளியில வந்து பிளட் வரும். சாதாரணமா அவங்க ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே வேகமா மூச்சு வாங்கும். அது மட்டும் இல்லாம படுக்கும் போது, இப்ப ஒரு பொசிஷன்ல படுத்துட்டு இருக்காங்கன்னா திரும்பி படுக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நுரையீரல்ல வலி ஏற்படும். சிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அதிகமா சிரிச்சாங்கன்னா அப்பவும் இந்த வலி ஏற்படும், நுரையீரல்ல வலி ஏற்படும். அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 8 ஒரு 10 லூஸ் மோஷன் ஏற்படும். அந்த மாதிரி லூஸ் மோஷன் ஏற்படும் போது அதுலயும் சளி வேகமா வெளியேறும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இது நுரையீரல்ல புற்றுநோய் இருப்பதற்கான சிம்டம்ஸ். சோ அத ஐடென்டிஃபை பண்ணி உடனே டாக்டரை போய் பாருங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த மாதிரி டாக்டர் கொடுக்கிற மெடிசன்களோடு சில உணவியல் மாற்றங்களை செஞ்சா கண்டிப்பா இந்த நோயிலிருந்து இந்த நோய் வராமல் விடுபடலாம். வந்த நோயையும் கண்ட்ரோல் பண்ற வல்லமை இந்த உணவு வகைகளுக்கு உண்டு. அது என்னன்றதை இப்ப பார்ப்போம். மிளகு, இஞ்சி, பூண்டு, மஞ்சள் இந்த 4 விஷயங்களையும் கம்பல்சரி டெய்லி உணவுல சேர்த்துக்கணும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் 3 சாப்பிடுற உணவுகளையும் இந்த விஷயங்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லங்ஸ்ல பிரச்சனை வராது, அது கேன்சர் வரை போகாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆடுதுடா. ஆடுதுடா வந்து சளி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் கண்ட்ரோல் பண்ற வல்லமை உண்டு. அந்த ஆடுதுடாவை எடுத்து நீங்க ஒண்ணும் கிடையாது, ஒரு 4 எடுத்து சுடுதண்ணில போட்டுட்டு காலையில சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த இலையில உள்ள சாறு ஃபுல்லா தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிங்கன்னா அதுல ஒரு 2 மிளகு தட்டி போட்டுக்கோங்க. அந்த தண்ணிய கொஞ்சம் ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆகும், சளி தொந்தரவுகள் குறையும். குழந்தைகளா இருந்ததுன்னா சும்மா கொஞ்சமா கொடுக்கலாம். அதாவது நான் சொல்றது ஒரு 2-3 வயசு குழந்தைகள், 5 6 வயசு உள்ள குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா சும்மா அதுல அந்த தண்ணியில இருந்து கொஞ்சம் குடுத்தீங்கனாலே சளி கண்ட்ரோல் ஆகும், லங்ஸ்ல பிரச்சனைகள் வராது. கற்பூரவல்லி, புதினா, இஞ்சி இல்லனா சுக்கு இத 3 சும்மா ஒரு ஒரு பிடி எடுத்துக்கோங்க. கற்பூரவல்லி புதினாலாம் இஞ்சி ஒரு துண்டு அப்படி இல்லனா சுக்கு ஒரு துண்டு இடிச்சு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணிய அடிக்கடி குடிச்சுக்கிட்டு வாங்க. அதாவது டெய்லி தண்ணி குடிப்பீங்கல்ல, அந்த தண்ணிய இந்த மாதிரி போட்டு குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா லங்ஸ்ல பிரச்சனைகள் கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்து வாழைப்பழத்தை கொஞ்சம் நல்லா சாப்பிடணுங்க. ஏன்னா வாழைப்பழத்துல பொட்டாசியம் விட்டமின் சி இருக்குது. இந்த பொட்டாசியம் பாத்தீங்கன்னா கேன்சர் செல்களை அழிக்கும் வல்லமை உண்டு. சோ அதாவது நுரையீரல் கேன்சர் செல்களை அழிக்கும் வல்லமை உண்டு. சோ வாழைப்பழத்தை ஒரு நாளைக்கு ஒரு 2 பழமாவது ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. அடுத்து பழ வகைகள்னு எடுத்தீங்கன்னா சிட்ரஸ் உள்ள
பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்கொடி, நெல்லிக்காய், இந்த மாதிரி பழங்களை பழமா சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல சக்கரை ஐஸ் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. சோ பழங்களா எடுத்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலர் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லங்ஸ் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும், கேன்சர் வரைக்கும் கொண்டு போகாது. அடுத்து முட்டை தோசைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டை தோசோட சின்ன வெங்காயம் சேர்த்து ரெகுலரா ஒரு பொரியல் மாதிரியே கூட்டு மாதிரியே அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி லங்ஸ் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும். நீங்க வந்து சின்ன வெங்காயத்தை பச்சையாகவும் சாப்பிடலாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா அமையும். முட்டை தோசையை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம கற்பூரவல்லி, மிளகு, தூதுவளை, திப்பிலி இந்த நாலுத்தையும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம், ஒரு கற்பூரவல்லி ஒரு நாலு இலை, தூதுவளை ஒரு ரெண்டு, திப்பிலி கொஞ்சம் சேர்த்து, மிளகு ஒரு ரெண்டு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு வாங்க. இதெல்லாம் லங்ஸை சுத்தமா வச்சுக்கிறதுக்குரிய இயற்கை தந்த குடைகள். சோ இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பா லங்ஸ்ல எந்த பிரச்சனையும் வராது, அது கேன்சர் வரைக்கும் கொண்டு செல்லாது. அடுத்து முடிஞ்ச வரைக்கும் விடியற் காலையில வெளிக்காற்ற சுவாசிங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தூங்கும் போது பெட்ஷீட்டை தலை ஃபுல்ல போத்திதான் தூங்குவாங்க. ஃபர்ஸ்ட் அது ராங். அந்த மாதிரி இல்லாம முகத்தை விட்டுட்டு, ஏன்னா முகத்தை எந்த அடைப்பும் இல்லாம இயற்கை காத்த சுவாசிச்சுக்கிட்டு தூங்கினோனாலே பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், பர்டிகுலர்லி லங்ஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கவுந்து படுப்பாங்க, அதாவது ஒண்ணு ஸ்ட்ரைட்டா படுக்கணும் இல்லைன்னா லெப்ட் ரைட்டு திரும்பி படுப்போம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கவுந்து படுக்கிற பழக்கம் சின்ன வயசுல இருந்தே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படுத்தால் லங்ஸுக்கு பிரச்சனை உண்டாகும். சோ அந்த மாதிரி படுக்கிற ஹேபிட்ட கைவிடுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி பண்றதை ரெகுலரைஸ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி லங்ஸ் ப்ராப்ளம் வராமல் பாதுகாப்பு. சோ நம்மளுடைய வாழ்வியல மாற்றம் செஞ்சாலே, அதாவது வாழ்வியல் மாற்றமும் உணவு வகையில மாற்றத்தையும் கொண்டு வந்தாலே பல பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். பர்டிகுலர்லி புகைப்பிடிக்கிற பழக்கத்தை அறவே விடணும். புகைப்பிடிக்கிறது, புகையிலை போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா விடணும். நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.